தருமபுரி அருகே உள்ள வெள்ளாளப்பட்டி பஞ்சாயத்து தலைவருக்கு போட்டியிட்டவர்களில் முதலில் வெற்றி பெற்றதாக அறிவித்துவிட்டு பின்னர் ஆளும் கட்சியினருக்கு சாதகமாக இருப்பவரை வெற்றி பெற்றதாக அறிவித்ததால் வெள்ளாளப்பட்டி பஞ்சாயத்து அலுவலகம் முன்பு வேட்பாளரின் ஆதரவாளர்களும் பொதுமக்களும் கருப்பு கொடியேந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தர்மபுரி ஒன்றியத்திற்குட்பட்ட வெள்ளாளப்பட்டி பஞ்சாயத்து தேர்தலில் சுயேட்சையாக ஜானகி ஏனி சின்னத்திலும் மீனாட்சி பூட்டு சின்னத்திலும் போட்டியில் இருந்தனர் தர்மபுரி அரசு கலைக்கல்லூரி மையத்தில் நடந்த வாக்கு எண்ணிக்கையின் போது ஜானகிக்கு ஆயிரத்து நூற்று நாற்பது வாக்குகளும் அவரை எதிர்த்து போட்டியிட்ட மீனாட்சிக்கு ஆயிரத்தி நூற்று இரண்டு வாக்குகளும் கிடைத்ததாக தேர்தல் நடத்தும் அலுவலர் கூறி ஜானகி வெற்றி பெற்றதாக முதலில் அறிவித்தார் பின்னர் சிறிது நேரத்திற்கு பிறகு ஆளும் கட்சியினருக்கு சாதகமானவர் என்று கூறப்படும் இரண்டாம் இடம்பெற்ற சுயேட்சை வேட்பாளர் மீனாட்சி என்பவரை வெற்றி பெற்றதாக மாற்றி அறிவிக்கப்பட்டது தகவல் அறிந்து ஜானகியின் ஆதரவாளர்கள் மற்றும் வெள்ளாளப்பட்டி கிராமத்தினர் ஒன்று திரண்டு தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் இது குறித்து கேட்டதற்கு முறையான பதில் தரவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் வெகுண்ட வெள்ளாளப்பட்டி கிராமத்தினர் வெள்ளாளப்பட்டி பஞ்சாயத்து அலுவலகம் முன்பு ஒன்று திரண்டு முப்பத்தி எட்டு வாக்குகள் குறைவாக எடுத்த மீனாட்சி என்பவரை வெற்றி பெற்றவராக அறிவித்த தேர்தல் அதிகாரியை கண்டித்தும் மறு வாக்குப்பதிவு அல்லது மறு வாக்கு எண்ணிக்கை நடத்த வேண்டும் என வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்